அதிமுக அமைச்சரின் தலையீடு காரணமாக கரூரில் நாடாளுமன்ற உறுப்பினர் நிதி புறக்கணிக்கப்படுவதாக எம்பி ஜோதிமணி குற்றம் சாட்டியுள்ளார். கரூர் நகராட்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியை அதிகாரிகள் பயன்படுத்த மறுப்பதாக குற்றம் சாட்டிய எம்பி ஜோதிமணி நகராட்சி ஆணையரிடம் விளக்கம் கேட்டு அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கரூர் நகராட்சிக்கு உட்பட்ட ஜமீலா தெரு உள்ளிட்ட பகுதிகளில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேற்கொள்வதற்காக நிதி ஒதுக்கியதாகவும் ஆனால் பல்வேறு காரணங்களை கூறி நகராட்சி நிர்வாகம் இந்த நிதியை பயன்படுத்தாமல் புறக்கணித்து வருவதாக குற்றம் சாட்டினார். மேலும் ஒதுக்கப்பட்ட எம்பி நிதியை முழுமையாக பயன்படுத்த திட்ட மதிப்பு போடும் வரை உள்ளிருப்பு போராட்டம் தொடரும் என எம்பி ஜோதிமணி கூறினார். மொத்த ஐந்து தொகுதிகளில் வந்து நான் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்கேன். ஐந்து தொகுதிகளில் வேலை நடந்துக்கிட்டு, ஆனால் கரூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ள மட்டும் தொடர்ந்து நாங்கள் இதை செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்கு. தொடர்ந்து அமைச்சர் போக்குவரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கருடைய அழுத்தம் இதில் இருக்கு, நான் சந்தேகப்படுறேன். ஏன்னா நீங்கள் அவருடைய தம்பி பஞ்சாயத்து தலைவராக இருக்கிற பஞ்சாயத்தில் கழிப்பிட வசதி கேட்குறாங்க பெண்கள். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து, ஒரு பெண் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து பெண்களுக்கு கழிப்பிட வசதி செய்யறதுக்கு நிதி ஒதுக்கி அதை செய்ய முடியாத ஒரு குரூரமான சூழல் இருக்கு. இந்த மாதிரி தொடர்ந்து மக்கள் விரோத போக்கில் அமைச்சரும் அமைச்சருக்கு உடனே கரூர் நகராட்சி ஆணையர் மாதிரி மிகவும் மக்களை மதிக்காத இந்த மாதிரி ஒரு ஆணவ போக்கோடு செயல்படுகிற அதிகாரிகளும் இங்கே இருக்காங்க. மக்களுடைய வரிப்பணம் மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட பணம் மக்களுக்கு சேரணும், அதை வந்து உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கு. அதனால நாங்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் இன்னைக்கு அமர்ந்திருக்கேன்.